வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆர்ஆர் புக்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கு அழகிரிசாமி அவர்களை பற்றி ஒரு சிறு வரிகள். அழகிரிசாமி அவர்கள் பிறந்த ஆண்டு 1923, இறந்த ஆண்டு 1970. இவர் சிறுகதை, கட்டுரை, புதினங்கள், நாடகங்கள், மேடை நாடகங்கள், கவிதைகள் அப்படின்னு பல துறைகளில் சாதனை புரிந்துள்ளார். இவர் கீரா அவர்களுடைய இளமை கால நண்பரும் கூட. இவருடைய அன்பளிப்பு சிறுகதை சாகித்ய அகாடமி விருது வாங்கி தந்தது. சரி, இனி நம்ம கதைக்குள்ளே போகலாம். தாயம்மாளுக்கு 3 குழந்தைகள். ஜமீன் வீட்டு பக்கத்தில் அவளுடைய வீடும் இருந்தது. அந்த ஊர் பள்ளியில தான் ஜமீன் வீட்டு ராமசாமியும் படித்தான். தாயம்மாளோட 3 பிள்ளைகளுமே அங்குதான் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு சிலுக்கு சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஏளனமாக கேட்டான் ராமசாமி. செல்லையாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தம்பையா என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மங்கம்மாளும் அவளோட பங்குக்கு யோசிக்கிறாள். இந்த 3 பேரும் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு மற்ற பிள்ளைங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல தான் இந்த போட்டி ஆரம்பிச்சுது. அதாவது, ராமசாமி அவனோட 5ஆம் வகுப்பு இந்திய தேச சரித்திர புத்தகத்தை கையில வச்சிருந்தான். செல்லையா அந்த வருஷம் இந்திய தேச சரித்திர புத்தகம் வாங்கலை, அதனால ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை கையில வச்சிருந்தான். ராமசாமி அவனோட புத்தகத்தை முதல் பேஜில இருந்து திருப்புவான். படம் இருக்கும் பக்கத்தை செல்லையா கிட்ட காட்டி, இந்த படத்துக்கு பதில் படம் காட்டு இருக்கா உன்கிட்ட அப்படின்னு கேட்பான். செல்லையா அவனோட புத்தகத்தில் உள்ள படத்தை காட்டுவான். இரண்டு பேரும் பக்கம் பக்கமாக புரட்டி காட்டுவார்கள். யாரு புத்தகத்துல அதிக படம் இருக்குதோ அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம், மற்றவன் தோர்த்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த நேரம் கணக்கு வாத்தியார் வந்துட்டார். அதனால இருவரின் போட்டியும் நின்றது. மாலை நேரத்துல பள்ளிக்கூடம் முடிந்ததும் ஒரு வேப்ப மரத்தடியில மறுபடியும் அந்த போட்டி ஆரம்பிச்சது. அந்த இருவரும் போட்டி நடத்துறாங்க. தம்பையாவுக்கும் மங்கம்மாளுக்கும் தன் அண்ணன் தோற்று போயிட்டான் அப்படிங்கிறதுனால வருத்தப்பட்டாங்க. எல்லோரும் வீட்டுக்கு புறப்பட்டாங்க. நடந்து செல்லும் போதே அந்த போட்டி வேற மாதிரி மாறியது. எங்கள் வீட்டில் அது இருக்கே, உங்கள் வீட்டில் அது இருக்கா என்று ஒருவருக்கு ஒருவர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் அந்த ஏழை வீட்டு குழந்தைகள் சொன்னாங்க, எங்க வீட்டுல 8 கோழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ராமசாமி சொன்னா, எங்க வீட்டுல 6 பசுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த ஏழை குழந்தைகள் சொல்றாங்க, உங்ககிட்ட 6 தானே இருக்கு, எங்க கிட்ட 9 கோழி குஞ்சுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது இவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக சண்டையிட்டுக் கொள்வது. ஏன்னா பசுக்கள் பெருசாக இருந்தாலும் அந்த 9 கோழி குஞ்சுகளிடம் தோற்று போனதுதான் உண்மை. பிறகு இந்த புது போட்டியில் கடைசியில் தான் ராமசாமி, எனக்கு சிலுக்கு சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டான். தம்பையாவும் செல்லையாவும் யோசிச்சாங்க. உடனே மங்கம்மாள் தள்ளி கொண்டு ராமசாமியை முன்னாடி நின்று, ஐயோ சிலுக்கு சட்டை எதுக்கா, லேசா சருகு மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிழிஞ்சு போயிரும். செல்லையாவை காட்டி, இந்த சட்டையை பாரு, இதுதான் ரொம்ப நாள் உழைக்கும் என்றாள். உடனே பிள்ளைகள், ராமசாமி தோத்து போயிட்டான் அப்படின்னு எல்லோருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராமசாமியை பார்த்து சிரித்தார்கள் எல்லோருமே. மேலே தெருவில் நுழையும் போது ராமசாமியுடைய வீடு தான் முதல்ல வந்தது. தப்பித்தோம் பிழைத்தோம் அப்படின்னு ஒரே ஓட்டமாக வீட்டுக்குள் நுழைந்தான் ராமசாமி. இந்த மூவரும் தோத்தோனாயே என்று வீட்டுக்கு வெளியே நின்று சொல்லிக்கொண்டே கத்துறாங்க. ராமசாமி வீட்டு வேலையாட்கள்ல ஒருத்தன் தலப்பாய் கட்டி பெரிய மீசையோடு வெளியே வந்து அந்த குழந்தைகளை அதட்டினான். அதை கேட்டு அந்த குழந்தைகள் ஒரே ஓட்டமாக ஓடி வீடு போய் சேர்ந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் மங்கம்மாள் ஒரே ஓட்டமாக ஓடி அம்மா என்று தாயம்மாளை பின்புறமாக கட்டி அணைச்சிக்கிட்டா. ஐயா வந்துட்டாராமா அப்படின்னு தம்பையா கேட்குறான். வரலே சாமி அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சா தாயம்மா. மங்கம்மாள் விறுவிறுண்டு அம்மாவுக்கு முன்னால் வந்து நின்றாள். யோசிச்சுக்கிட்டே, அம்மா நீ போய் சொல்றம்மா அப்படின்னு சொல்ற. ஐயா வந்துட்டாரு தானே அப்படின்னு சொல்ற. தாயம்மாள் வீட்டுக்குள் நுழைந்தாள். மூளையில் இருந்த ஒரு ஜாதிக்காய் பெட்டியை சுட்டி காட்டி, அந்த பெட்டியை திறந்து பாரு மங்கம்மா அப்படின்னு சொன்னான். மூவருக்கான ட்ரெஸ்ஸு அதில் இருந்தது. ஏன்னா அடுத்த நாள் தீபாவளி. துண்டை தவிர எல்லாருமே எல்லார ட்ரெஸ்ஸையுமே எடுத்துக்கிட்டாங்க. கடைசியாக மிஞ்சினது ஒரே ஒரு துண்டு மட்டும்தான். இந்த துண்டு யாருக்குமா அப்படின்னு கேட்டா மங்கம்மா. தாயம்மாள் சொன்னா, ஐயாவுக்கு தாம்மா அப்படின்னா. அப்படின்னா உனக்கு அப்படின்னு கேட்குறா. தாயம்மா சிரித்து கொண்டே சொல்கிறா, எனக்கு தான் 2 சேலை இருக்கேம்மா, இன்னும் எதுக்கு, எல்லோருக்கும் புது துணி எடுக்க நாம் என்ன பணக்காரரா அப்படின்னு கேட்குறா.
ஐயாவுக்கு மட்டும் அப்புறம் பிறகு எதுக்கு துண்டான் அப்படின்னு மங்கம்மாள் கேட்குறா. வாயாடி வாயாடி, ஐயாவுக்கு ஒரு துண்டு கூட இல்லை. துண்டு இல்லாமல் எத்தனை நாளைக்கு பழைய வேட்டியே உடம்புல போட்டுட்டு இருப்பாங்க, அதனால தான் துண்டு எடுத்தேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. குழந்தைகள் எல்லோருமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அம்மா சொன்னால், திடீர்ல ஒரு சொந்தக்காரவங்க இறந்ததுனால அப்பா அங்கே போயிருக்காங்க, மறுநாள் மத்தியானமே வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் தீபாவளியை கொண்டாடிட்டே இருங்க அப்படின்னு அப்பா சொன்னதாக அம்மா சொல்கிறாங்க. சாப்பாடு நேரமும் முடிந்தது. ராப்பாடம் படிக்கிறதுக்காக வீட்டின் மாடத்தில் ஒரு விளக்கு வச்சு படிச்சிட்ருக்கிறாங்க. தாயம்மாள் சாப்பிட்டு விட்டு எச்சில் இலைகளெல்லாம் வெளியில் வந்து கொட்டுறா. முற்றத்தில் மூளையில் ஒரு முருங்கை மரம் உண்டு. அந்த முருங்கை மரம் பக்கத்தில் ஏதோ ஒரு நிழல் கருப்பாக இருந்த மாதிரி அவளுக்கு தெரியுது. ஒருவேளை ஒரு நாயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே உள்ளே போயிடுறாங்க. திரும்பி தம்பையாவும் அண்ணனை கூப்பிட்டுட்டே வெளியே வாடா போகலாம் அப்படின்னு வராங்க. வந்து பார்த்ததும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அங்கே இருந்தது ஒரு நாய் இல்லை, ஒரு சின்ன பையன். அந்த சிறுவனுக்கு வயது 8 இல்லது 9 இருக்கலாம். அவன் உடம்பு முழுசும் ஒரே அழுக்கடைந்த ஒரே நாற்றம் வீசுது. அவங்கிட்ட ஒரே ஒரு கிழிந்த துணி மட்டும்தான் உடுத்திருந்தான். தரையில் உட்கார்ந்துருந்தா குளிரும் அப்படின்னு பாதங்கள் மட்டும் தரையில் படுற மாதிரி கைகளை முன்னங்கால்களை கட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு முன்னாடி 3 எச்சி இலைகள் இருக்குது. அதிலிருந்து ஒட்டி இருந்த சாப்பாட்டை தான் அவன் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான். செல்லையாவுக்கு கோபம் வந்துடுச்சு. டேய், ஏண்டா எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கே, போடா அப்படின்னு அதட்டுறான். இந்த சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்து அவங்க அம்மா வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த சின்ன பையன் நிற்கிறது தெரியுது. அந்த நேரத்தில் மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த 3 குழந்தைகளையுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அம்மா. யாரோ யார் பெத்த பிள்ளையோ, நனைந்த குழந்தைகளை அவங்க ஒரு துண்டெடுத்து துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்லையா அந்த நேரம் பார்த்து கூட போ போ என்று அந்த புது குழந்தையை விரட்டி கொண்டே இருக்கிறான். அந்த புது பையன் திடீர்னு அழவும் ஆரம்பிச்சிடுறான். அம்மா சத்தத்தை கேட்டு வந்து, எப்பா அவனை ஒன்றுமே சொல்லாதீங்கப்பா, அழாத தம்பி அப்படின்னு அவனை தேற்றுறாங்க. தாய் தகப்பன் இல்லாத அவன் தன் ஊரான விளாத்தி குளத்திலிருந்து கழுகு மலையில் உள்ள அத்தை வீட்டுக்கு போவதை தாயம்மா கிட்ட சொல்கிறான். அவனை பேர் என்னன்னு கேட்டதுக்கு அவன் பேர் ராஜா அப்படின்னு சொல்லுறான். ராஜாவுக்கும் அந்த அம்மா சாப்பாடு போட்டாங்க. இரவு நேரம் அந்த அம்மாவும் 4 குழந்தைகளும் பக்கத்தில் படுக்கிறாங்க. எங்கேயோ வெடி சத்தம் கேட்டதும் மங்கம்மாள், எனக்கு மத்தாப்பு வேணுமா அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அம்மா, மத்தாப்பு குளத்திலாம் வயிறு நிறையுது, காலையிலே தோசை சுட்டு தரேன், மத்தாப்பு எதுக்கு அப்படின்னு தாயம்மாள் சொல்கிறாங்க. மங்கம்மாள் கேட்கவே இல்லை, சினிங்கி கொண்டே எனக்கு மத்தாப்பு வேணுமா அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அதுக்கு தாயம்மா, அந்த பையன் சோறு வேணும்னு கூட அழலை, நீ மத்தாப்பு வேணும்னு அழற. அவங்களுக்கு குளிரில் உடம்பு நடுங்குது. அதனால் தாயம்மா தனக்குன்னு எடுத்து வச்ச 2 சேலையில் 1 சேலையை எடுத்து அவங்க 4 பேரையுமே போத்தி விடுறாங்க. இரவு முழுக்க ராமசாமியும் தூங்காமலே வேட்டு போட்டு கொண்டிருந்தான். ஒரு ஜமீன்தார் மகன் தான் அவனது அக்காளை கல்யாணம் பண்ணி கொண்டவன். தீபாவளிக்கு முதல் நாள் தான் மாப்பிள்ளை வந்து இறங்கினான். ராஜா ராஜா வர்றார், சிறப்பாக செய்யணும் என்று அவர் அப்பா சொல்லி கொண்டிருந்தாராம். கோழி கூவியதும் தாயம்மாள் கண் விழித்தாள். விளக்கை ஏற்றினால் ஒவ்வொரு குழந்தையாக எண்ணெய் தேய்த்து விட்டாள். ராஜாவோ வரவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடித்தான். தாயம்மாளும் விடவில்லை. சீயக்காத்தூளை போட்டு நல்லா தேய்த்து விட்டு குளிப்பாட்டி விட்டாள். அவன் அழுது கொண்டே இருந்தான். புது துணிக்கு மஞ்சள் வைத்து செல்லையாவும் தம்பையாவும் உடுத்தி கொண்டான். மங்கம்மாளும் பாவாடையும் சட்டையும் போட்டுக்கொண்டா. ராஜா மட்டும் அந்த பழைய துணியோடையே நின்றுகிட்டு இருந்தான். அப்போது அந்த மங்கம்மா தாயம்மாளை பிடிச்சி, அம்மா அவனுக்கு அந்த புது துண்டை குடுமா அப்படின்னு சொன்னதுமே தாயம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த துண்டை கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவன் மனதுக்குள்ள வேதனை மிக்க போராட்டம்தான். மாதக்கணக்கில் 1 ரூபாய் துண்டு கூட இல்லாமல் அவளுடைய கணவன் பட்ட கஷ்டத்தையும், வீதி வழி போவதற்கு கூசியதையும், ஒரு துண்டு வாங்க வழி இல்லையே என்று அவன் துயரத்துடன் வாய்விட்டு புலம்பியதையும் நினைத்து பார்த்தாள். அவளுக்கு முடியலை. இருந்தாலும் அழுது கொண்டே, சரிம்மா அவனுக்கு அந்த துண்டை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த துண்டை ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் மங்கம்மாள் வீதிக்கு ஓடிட்டா. ராமசாமி நீல நிறமான கால் சட்டையும் அந்த ஊருக்கே புதிய பூட்ஸ் கோட்டும் போட்டுக்கொண்டு நின்றான். மங்கம்மாளை பார்த்ததும் அவள் பக்கத்தில் ஓடி வந்தான். மங்கம்மாளும் அவனை பார்த்ததும் நடந்தான். இருவரும் பாதி வழியில் சந்தித்து கொண்டாங்க. சந்தோஷத்துடன் சொன்னான் ராமசாமி, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான்.
ஊர்க்காரங்களை போலவே அவனும் அவளோட அக்கா புருஷனை ராஜா அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னான். ஆனால் மங்கம்மாவுக்கோ அவனுடைய பெருமையை மட்டத்தட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக ராமசாமியை பார்த்து கையை உயர்த்தி கொண்டு மிக மிக ஏளனமாக சொன்னால், ஐயோ உங்கள் வீட்டுக்குத்தானா ராஜா வந்திருக்கார், எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்கிறான், வேணும்னா வந்து பாரு அப்படின்னு சொல்கிறார். இதோட இந்த கதை முடியுது. ஏழ்மை அறியாமை பாமரத்தனம் சுரண்டலுக்கு ஆளாதல் துணிவின்மை அவநம்பிக்கை இப்படி போன விஷயங்கள் சமூகத்தில் நிறைந்திருப்பவை தான். சிறந்த சிறுகதைகள் பல வந்து இவற்றின் கருவாக தான் கொண்டு அமைந்தது. அப்படிப்பட்ட கருவை கொண்டு அமைந்த சிறுகதை தான் இந்த ராஜா வந்திருக்கிறார். நம்ப முடியாத ஒரு கதைதான் என்றாலும் ஒரு ஏழை தாய் ஒருத்தி கருணையின் காரணமாக ஒரு அனாதை சிறுவனுக்கு அடைக்கலம் அளிக்கிறாள். அதுவே இறுதி போட்டியின் வெற்றிக்கே காரணமாக அமைகிறது. பணக்கார வீட்டு சிறுவன் ஒருவனுக்கும் ஏழை வீட்டு குழந்தைகளுக்கும் நடக்கும் விளையாட்டுத்தனமான போட்டியில் கடைசியில் ஏழ்மையே வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.